ஹே ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் ஏப்ரல் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று புது தமிழ் ஆண்டு பிறந்திருக்கின்றது குரோதி வருடம் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி இன்றைக்கு தினமலர் வாரமலரில் வந்திருக்கின்ற குறுக்கெழுத்து போட்டி பரிசு போட்டி இதற்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதியக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று விருந்தின் போது கடைசியில் பரிமாறப்படும் இனிப்பு ஓகே விருந்தின் போது கடைசியில் பரிமாறப்படும் இனிப்பு வந்து பாயசம்தான் பாயசம் போட்டிடலாம் சரி ஒன்று மேலிருந்து கேள்வி பார்க்கலாமா நம்மலேருந்து கேள்வி பாலில் செய்யப்படும் இனிப்பு ஒன்று பாலில் நிறைய இனிப்பு பண்ணுவாங்கப்பா எதை சொல்ல வராங்க பால் ஆரம்பிக்குது ஒன்று பாயசம் போட்டாச்சு பால் ஆரம்பிக்கிறது வேறு என்னதான் இனிப்பு இருக்குது கோவா இருக்குது பாசந்தி இருக்குது இதில் என்ன போடுறது நம்ம நிறைய இருக்குது நான் வேறு எதுவும் வந்து கிராஸ் ஆகலை விடைகள் வந்து நம்ம இது போட்டாலும் போடுறது நான் பாசந்தி போடுறேன் இல்லை நான் பால்கோவா தான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் அது கூட போடலாம் பால்கோவான்ட்டு அதையும் கூட எழுதிடுறேன் அதுவுமே கூட பொருந்தி வரும் பால்கோவா போட்டுடலாம் சரியா ஸோ இன்றைக்கி புத்தாண்டு அப்படிங்கிறதுனால ரொம்ப அப்படியே இனிப்போட ஆரம்பிக்கிறாங்க பாயசம் பால்கோவா பாசந்தின்ட்டு அப்படியே புத்தாண்டு முழுக்க இனிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல் சரி ரெண்டு மேலிருந்து கீழ் சாலை ஆரம்பிக்குது டேஸ் நீராடு சனி நீராடு சனிக்கிழம அன்னைக்கா குளியின்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா அந்த காலத்தில் சரிங்க ஆறு வளம் இருந்த இடம் நீள முடியுது என்னென்னு பார்க்கலாம் அன்னி என்பதை சில பகுதி மக்கள் இப்படி குறிப்பிடுவர் அன்னியை வந்து மதனின்னு கூப்பிட்டு குறிப்பிடுவாங்க தென் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி எங்கள் ஊர் பக்கத்தில்லாம் வந்து இப்படி தான் மதனின்னா வந்து அன்னின்னு அர்த்தம் சரி அப்படி இங்கே பார்க்கலாமா பதினாலு கீழே இருந்து மேல் தமிழ முடியுது என்னென்னு பார்க்கலாம் பழனி பிரசாதம் பழனி பிரசாதம் பஞ்சாமிர்தம் மிர்த்தம் தான் பஞ்சாமிர் அப்புறம் பத்து இடம் வளம் சாண முடியுது கிராம கோயில்களில் பூஜை செய்பவர் கலைந்துள்ளார் பூசாரி தான் அவர் சா இருக்குது ஸோ மூணு எழுத்து பார்த்தனா மோஸ்ட்லி வந்து பூ சாரி கடைசி ரெண்டு எழுத்து களைச்சி போடுவாங்க ஸோ பூரி சா அப்படின்னு இருக்குது சரி பதினொன்று கேள் மேல் நெறியில முடியுது என்னென்னு பார்க்கலாம் கோடு கோடு வந்து வரி சரி அப்போ வந்து வஞ்சின்னு இருக்குது என்னன்னு பார்க்கலாம் பதினொன்று இருந்து வளம் பழி வாங்கும் எண்ணம் பழி வாங்கும் எண்ணம் வந்து வஞ்சம் ஏழு இருந்து கீழ் இம்ல முடியுது டேஸ் வைத்து தமிழை வளர்த்தனர் பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தனர் சங்கம் போட்டுறேன் நான் அடுத்தது வந்து ஏழு இருந்து வளம் சேலை ஆரம்பிக்குது பாம்பு பாம்புக்கு இன்னொரு வார்த்தைப்பா சேல் என்ன போடலாம் சர்ப்பம் சர்ப்பம் எட்டு மேலிருந்து கீழ் பாலை ஆரம்பிக்குது எட்டு 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 பாம்பு என்றால் டேஸும் நடுங்கும் பாம்பு என்றால் படையும் நடுங்கும் படை ஏ ஒன்பது இடம் இருந்து வளம் டயல முடியுது என்ன சைகை வேறு சொல் சைகைக்கு என்ன சொல்லலாம் ஜாடை காட்டுதல் சொல்லுவாங்களே ஜாடை அப்போ வந்து இது என்னது இப்பு ஜான்னு இருக்குது என்னப்பா இப்ஜா நாலு மேலிருந்து கீழ் என்னென்னு பார்க்கலாம் ரசகுல்லா போன்ற ஒரு இனிப்பு வகை ஒன்று ரசகுல்லா போன்ற இனிப்பு வகை குலோப்ஜாமுன் அதான் சொல்ல வராங்க நினைக்கிறேன் கு குலோப்ஜா முன் மூன்று இடம் இருந்த வளமும் பார்த்துடலாம் கூறுகுது மேற்கு வங்க கொல்கத்தா புகழ் இனிப்பு வகை கொல்கத்தா புகழ் இனிப்பு வகை வந்து இப்போ தான் வந்து சொன்னாங்க நாலு மேலே இருந்துக்கி இல்லை ரசகுல்லான்னு போட்டிருக்காங்க அப்படியே பார்த்து காப்பி அடித்து எழுதிடலாம் அதுதான் இதுக்கு விடை ரசகுல்லா அந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் எங்கே போனாலும் முதல்ல அங்கே இருக்கிற ஒரு கடையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ஸ்டாலாக இருக்கட்டும் ஒரு சாதாரண இந்த அண்ணச்சு கடை மாதிரி பெட்டி கடையாக இருக்கட்டும் அங்கே பண்ணி நாங்கள் ஒரு ரசகுல்லா ஒரு டப்பாக ஒன்று இருக்கும் ரெடிமேடாக வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட்டில் கூட நம்ம ஊர் ஊருக்கு எல்லா ஏர்போர்ட்லாம் கிடைக்காது அவங்க ஒரு ரசகுல்லா வந்து ஏர்போர்ட்டில் கிடைக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் கூட கிடைக்கும் சரி லா இம்னு இருக்குது ஐந்து இருந்து கேள் வாங்கின விலைக்கு அதிகமாக விற்றால் இது கிடைக்கும் அதிகமாக விற்றால் லாபம்தான் கிடைக்கும் ஜிஎஸ்டி கணப்பாங்களா சேர்த்து நான் சரி பதிமூன்று வளம் இருந்து இடம் இன்னும் முடியுது சர்க்கஸ் கோமாளி ஆங்கிலத்தில் சர்க்கஸ் கோமாளி வந்து ஆங்கிலத்தில் ப பூன் என்ன ப பூன் பதிமூன்று கீழிருந்து மேல் டேஸ் புசி பசித்து புசி பனிரெண்டு மேலிருந்து கீழ் பூன் ஆரம்பிக்கிறது பாலுக்கும் காவல் டேஸுக்கும் தோழன் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் சரி அப்படி இங்கே போயிடலாமா பதினெட்டு பார்க்கலாம் பதினெட்டு இடம் இருந்த வளம் என்ன இருக்குது கொடுக்கவே இல்லைவா பதினாறுக்கு அப்புறம் அப்புறம் இருபது பார்க்கலாம் வளம் இருந்த இடம் இருபது ஏற்றி வைத்தால் மனம் தரும் குச்சி ஏற்றி வச்சால் மனம் தரும் குச்சி வந்து அகர்பத்தி ஊதுபத்தி சரியாக இருக்கும் ஊதுபத்தி பத்தொன்பது கீழே இருந்து மேல் தூள ஆரம்பிக்குது துணிவே டேஸ் துணிவே துணை அடுத்தது வந்து பத்தொன்பது கீழே இருந்து மேல் தீல ஆரம்பிக்கு பதினெட்டு கீழிருந்து மேல் தீல ஆரம்பிக்குது இனிப்புக்கு இன்னொரு வார்த்தை இனிப்பு தீல ஆரம்பிக்குது தித்திப்பு நீ ஃபுல்லாக இந்த இனிப்பை பற்றியே கேட்டிருக்காங்க பாயசம் பாசந்தி ரசகுல்லா குலோப் ஜாமுனு அப்புறம் தித்திப்பு இப்படிலாம் இனிப்பை பற்றியே கேட்டதுனால இதை வந்து தித்திப்பு வாரம் அப்படின்னு சொல்லிடலாம் சரி பதினைந்து வளம் இருந்த இடம் தீல முடியுது உதிர்ந்த லட்டு லட்டு உதிர்ந்து போச்சுன்னா அதுக்கு பேர் பூந்தி இதுதான் வாழ்க்கை பூந்தி பதினாறு இடமிருந்து வளம் என்னென்னு பார்க்கலாம் இந்த இனிப்பு பெயரின் பின்பாதியில் ஒரு மாநிலம் உள்ளது ஓகே ஒரு மாநிலமாப்பா அந்த மாநிலத்தோட பேரில் பின்பாதியில் வந்து இந்த இனிப்பு இருக்குதாம்ப்பா இந்த இனிப்போட பேரோட பின்பாதியில் அந்த மாநிலம் இருக்குதாம்ப்பா இது முன்னாடியே கேட்டிருக்காங்க முன்னாடியே நம்ம போட்டிருக்கோம் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி அது இதுதான் பால் கோவா கோவா இருக்குல்ல ஸோ அதான் பால் கோவா தான் சொல்ல வராங்க ஸோ அப்போ வந்து இது பாசந்தி தான் வரும் பால் கோவாவை இங்கே போட்டுடலாம் நம்ம ஒரு இனிப்பு பெயரின் பின்பாதையில் மாநிலம் உள்ளது கோவா பதினேழு மேலேருந்து கீழ் ம் ஹம் ஹம் ரங்கோலி என்பது வண்ணக் டேஸ் வண்ணக் கோலம் கோலம் இருபத்தி ஒன்று வளம் இருந்த இடம் கையூட்டு கையூட்டுக்கு இன்னொரு வார்த்தைப்பா நாலு எழுதல லஞ்சம் இருபத்தி ஒன்று இருந்த மேல் லால் ஆரம்பிக்குது திருப்பதி பிரசாதம் திருப்பதி பிரசாதனாலே லட்டுதான்ப்பா அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு சரி நிரப்பின கட்டத்தை என்ன பண்ணும் நீங்கள் வந்து ஏற்கனவே இதை போட்டுட்ருக்கீங்க ரொம்ப நாளாக அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன செய்யணுன்ட்டு இப்போ புதுசாக இதை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த விவரங்கள் வந்து சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விடைகளை வந்து வரும் வெள்ளிக்கிழமைக்குள் வந்து நீங்கள் அனுப்பி வைக்கணும் வாரமலருக்கு விடையும் பரிசு பெற்றவர்கள் விவரமும் ஞாயிறு தினமலர் நாளிதழில் வெளியாகும் அதாவது வாரமலரில் கொடுக்க மாட்டாங்க பரிசு பெற்றவங்க விவரம் வந்து செய்தித்தாளில் வரும் தினமலர் நாள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போட்டி குறித்து நடுவர் குழுவின் தீர்ப்பை இறுதியானது விடைகளை இன்லாண்டு கடிதத்திலோ அஞ்சல் உரையிலோ எழுதி உங்களது முழு முகவரி மற்றும் பின்கோடு எண்ணையும் மறக்காமல் குறிப்பிட்டு அனுப்பவும் உரையின் மீது கீழ் விலாசத்தை மட்டும் எழுதி அனுப்பினால் போதுமானது குறுக்கெழுத்து போட்டி பொறுப்பாசிரியர் தினமலர் வாரமலர் தபால் பெட்டி எண் நானூற்றி மூன்று சென்னை பதினாலு குரியர் அல்லது வாரமலர் டாட்டு தினமலர் டாட் ஐஎன் என்ற இமெயில் முகவரிக்கும் அனுப்பலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்லண்ட் லெட்டரில் இந்த கேள்வி எண்ணை எழுதிட்டு இடமிருந்து இருந்து வரலாம் அப்படின்னு போட்டு கேள்வி எண் போட்டு ஒன்று அதுக்கான பதில் ரெண்டு அதுக்கான பதில் அப்படின்னு எழுதி அனுப்பலாம் இல்லை வந்து ஒரு வெளில பேப்பரில் வெள்ளைத்தாளில் எழுதி அதை வந்து குரியரில் அனுப்பி விடலாம் அப்படி இல்லைனா வந்து இந்த இமெயில் முகவரிக்கு கூட வந்து நீங்கள் அனுப்பலாம் பதில்களை போட்டியில் கலந்து கொள்பவர்கள் தங்களது மொபைல் எண் வங்கி மற்றும் வங்கி கணக்கு எண்ணை கண்டிப்பாக எழுதி அனுப்ப வேண்டும் அனுப்பும்போது அது கூடவே வந்து உங்களோட பெயரு உங்களுடைய முழு முகவரி அனுப்பிக்கோங்க உங்களோட மொபைல் எண்ணையும் அனுப்பிடுங்க உங்களுடைய வங்கியோட பெயர் வங்கி கணக்கு எண் முடிஞ்ச ஐஎஃப்எஸ்சி கோடையும் சேர்த்து அனுப்பி வைங்க அப்போ தான் பரிசு வந்துச்சுன்னா அவங்க வங்கி கணக்கில் வந்து அவங்களுக்கு செலுத்திடுவாங்க அவ்வளவுதா என்று என்னுடன் சேர்ந்து இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் மற்றும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் வருடமாகவும் நாட்களாகவும் வருடங்களாகவும் வருடமாகவும் இருக்கிறதுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்